Busquería, de abril. Simpático, ¿eh? Yeah.
எங்களுக்கு அவசர தேவைக்கு திடீர்னு எங்களுக்கு ஒரு ஏதோ ஆபீஸ் தேவைகள் வெளியில வாங்கணும்னா உடனே சார் சொன்னோம்னா மாட்டேன்னு சொல்லாம எங்களுக்கு வாங்கியாந்து கொடுப்பாரு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணும், சிவகங்கைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சார் உடனே எங்களுக்கு போய் சிவகங்கையில அந்த வேலையை முடிச்சுட்டு கொண்டாந்து கொடுப்பாரு. ஆனால் இனிமேல் வந்து எங்களுக்கு அவசர உதவிக்கு ஆட்கள் இல்லை. அதனால அவர் பணி ஓய்வு பெறுறது எங்களுக்கு மிக வருத்தமா இருக்கு. இருந்தாலும் கூடிய அவங்க மயனுடைய சூழ்நிலை வந்து அவர் இனிமேல் நான் மருத்துவர்களை அணுகி அவருடைய உடல்நிலையை நல்லா பார்த்து நல்லா பரிசோதிச்சு நல்லபடியா செஞ்சு அவர் மயனை நல்லபடியா பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தோட எல்லாரும் ஆயுசோட நல்ல நிலையில இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். திண்டுக்கல் போய் சுவாமிகள் சரவணானந்த சுவாமி கிட்ட வள்ளலார் எழுதுறேன் திருவருட்பாவுக்கு வந்து உரை விளக்கம் எல்லாம் திண்டுக்கல் சுவாமி எழுதியிருந்தாங்க. அவங்க எழுதின உரை விளக்கத்தெல்லாம் தங்கச்சி வந்து வீட்டில் இருந்ததுனால தகப்பனார் வந்து பிரிண்ட் ஆகாத புத்தகத்தெல்லாம் எடுத்து வர சொல்லுவாங்க. சாமியிட்ட அனுமதி கேட்டு கொண்டு வந்து அதை எழுதி கொண்டே இந்த பொண்ணு. அதனாலும் என்னவோ தெரியல சுத்த சன்மார்க்கம் வந்து வள்ளலார் பண்ணி, அதாவது சன்மார்க்கம் சன்மார்க்கம் சத்முத்திர மார்க்கம் என்றெல்லாம் நான்கு மார்க்கம் இருக்கு. அதில் சுத்த சன்மார்க்கம் வந்து வள்ளலார் போச்சு. அந்த வகையில் நூல்களை படிக்கிறது மூலமும் அதை நகல் எடுக்கிறது மூலமாகவும் எடுத்து வந்து தங்கச்சிக்கு வள்ளிக்கு வந்து ஒரு வகையில் தாக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் வந்து அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் வந்து திருமணம் பேசுகிறோம். திருமணம் பேசுகிறவரு அவங்க அண்ணாச்சி தான் வந்து வர ஞாபகம். அப்புறம் அவங்க உறவினர்லாம் வந்தாங்க. திருமண ஆலயத்தில் வச்சு எல்லாம் பேசி ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த வகையில் வந்து ஒரு ஆன்மீக திருமணமாக அவரும் வந்து சைவத்துக்கு மாறிட்டார். அதுக்கு முன்னாடி சைவம் இருப்பாரா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சைவத்துக்கு வந்துட்டார். இந்த தகவலை அவரை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இலங்கைக்கு எல்லோரும் மறைவரும் சென்று வர வேண்டும். அங்கே வந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிகளே ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுடன் வந்துட்டாங்கன்னா அந்தளவுக்கு தாங்குவாங்க. யார் போயிட்டாலுமே நாங்களாம் இவர்களே அல்லாமல் ஒருத்தர் கேஜிஸ்வரன் ஒருத்தர் வந்து வெள்ளவாக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீசாலே என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு 6 கோடி ரூபாய் இலங்கை காசுக்கு ஒரு சத்தியஞான கூட்டமே கட்டியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் மறைந்திருக்கிறீர்கள். அந்த வடலூரில் வந்து வள்ளலார் வந்து சத்தியஞான சபை ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார். இதை பார்த்த அந்த அன்பர் வந்து அவர் இலங்கைக்காரர் சுவிட்சர்லாந்து ஒப்படைத்திருந்தார். நான் சம்பாதித்தல பூராமே அதை அதுக்காக ஒரு தொகை ஒதுக்கி கிட்டத்தட்ட 2,00,000 francs, அதாவது சுவிட்சர்லாந்தோட காசு. அது வந்து இலங்கை காசுக்கு வந்து 2010 6 கோடி ரூபாய். அவரும் அவர் மனைவியார் வந்து ஜீலட்சுமி போர். ஆக அந்த வகையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை எழுத்தினாங்க. எங்கள் சித்தப்பா ஜோதி போட்டுருந்தாங்க. அவங்களும் பலவாறு இருந்தாங்க. அவங்களும் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. முதல்ல ஆலயம் கட்டுவதற்கு உண்டான அதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. ஆக அந்த வகையில் எங்களுக்கு வந்து வாய்த்த மாப்பிள்ளை வந்து தங்கச்சி சொன்னபடியே ஒரு அளவுக்கு ரெண்டு பேரும் இணைந்திருந்தாலும் ஒரு ஆலயத்தை இங்கே கட்டினாங்க. முன்பு ஓடினு அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னமோ அந்த மாதத்தில் ஆரம்பத்துக்கு என்னமோ அம்மாவெல்லாம் வந்தாங்க. அன்னைக்கு அது எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. ஏடா ஆலயத்துக்கு அம்மாலாம் வர்றாங்க, அலுவலர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்ல இந்த அற்புறம் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் எல்லா இடத்துக்கும் இருக்கிறார். எல்லா அன்மக்களையும் அவர் இருக்கிறார். இதனை உணர்ந்து கொண்டு நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் உணர வேண்டும் என்பதுதான் வள்ளலார் பற்றி காரணம். புறத்திலே இறைவன் இறைவன் வந்து சில வடிவங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு அடையாளத்துக்காக ஜோதி வணங்கம்னா ஜோதியாகவே இருந்திருந்து கடைசியில் நாம் வந்து அதை அருவத்து கொண்டு வரணும். துருவமாக இருக்கட்டும் அருவத்து கொண்டு வரணும். அவர் வந்து இங்கே இருக்கிறார். இங்கே இருந்து நாம் வந்து அதை உள்ளே கொண்டு போகணும். அதுக்கு நாம் வந்து சத்யசாரம் பண்ணணும். பரோபகார உணர்வு தான் நம்மிடம் இருக்க வேண்டும். இலங்கையில் போயிட்டுன்னா எந்த உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குறிப்பாக இந்தியா வந்து போய்ட்டு அது தாய் விடு மாதிரி இருக்கு. வந்துட்டிங்கன்னா அதுக்காகவே மெனக்கெடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்க ஏது சாப்பிட்றாங்க ரொம்ப உபசாரம் இருக்குது. அந்த வகையிலே அவரும் உபசரிப்பில் வந்து சிறந்த நபராக இருந்தார். நாங்கள் அறியாத ஒன்று இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ இப்படி இவர் அங்கேயே உடம்பு பையன், இவர் இலங்கைக்காரன் எங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ளையாக நாங்கள் வருத்த பிறகுதான் இவர் இலங்கை வாசி அப்படிங்கிறது தெரியும். அவங்க அண்ணாச்சியும் அங்கே பிறந்தவர்கள். அவர் வகையால் இந்த ஆலயம் இந்த சாரி இந்த ஆஃபீஸ் வந்து அவருக்கு வந்து 2 முறை அவர் அக்கௌண்டேட் பண்ணியிருக்காரு. 2 முறை இங்கே பணி பண்ணியிருக்கிறார். பல்வேறு இடங்கள் பணி பண்ணி ஒரு ஸ்டேட் வைட் டிபார்ட்மெண்ட். நாங்கள் பணி புரிஞ்ச போது நாங்கள் எங்களுக்கு வந்து தாசிலார் கடற்கு மேலே வந்து ஃபிஃப்டி கல்ச்சர் ஐட்டம்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் வைட் எங்கேயாவது போயிட்டு வரணும். எல்லா மாவட்டங்களும் அவர் சுத்தப்படி கட்டாயம் இருந்தது. இவர் கேட்டால் திருக்கோயிலும் பார்த்து தெரியும். திடீர்னு பார்த்தா திருச்செந்தூர் பார். ஆக உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட நேச்சர் அப்படி அந்த உங்கள் துறையில் இந்த மாதிரி எல்லாரும் எல்லா மாநிலம் பூராவும் உங்கள் வேலை வாய்ப்பு வேலை செய்வதற்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை அனுமதிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் அவரோட சர்வீஸில் எப்படி ஒரு 7 ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? 16-17 ஆஃபீஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் உங்கள் துறைக்கு நாங்கள் நன்றி சொல்லி இவருக்கு இந்த அளவுக்கு பெருமை ஏற்படுத்தின அனைத்து சகோதரருக்கும் நன்றி சொல்லி அமைப்போம். அண்ணா
ஃபுல் பென்ஷன் நீங்க
எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு க்ளோஸ் ஒத்துழைத்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ நன்றி.